வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராசி. நேத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதாவது ஏடிஎம் ஃப்ராட்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது அப்படின்னு. அது என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இபர்ஸ். ஆமாங்க, இபர்ஸ். இந்தியன் பேங்க்ல வந்து இபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இபர்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நெட் பேங்கிங் வச்சிருந்தோம், நீங்க இபர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா தெரிஞ்சுக்க. சோ நெட் பேங்கிங்ல இபர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சேமிப்பு கணக்கு இந்தியன் வங்கியில இருக்கும். சோ சேமிப்பு இந்தியன் வங்கி இருந்துச்சுன்னா நீங்க ஏடிஎம் கார்டு வந்து அதுக்கு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க பணம் எடுக்கிறாருந்தா உங்க சேமிப்பு கணக்குல இருந்து பணம் வந்து வித்ரா பண்ணுவீங்க, ஸ்வைப் பண்ணுவீங்க. எல்லாத்துக்குமே வந்து உங்க மெயின் ஏடிஎம் கார்டு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் நீங்க வேற எங்கேயாவது போய் ஸ்வைப் பண்றீங்களோ, இல்ல ஏடிஎம் மிஷின்ல ஸ்வைப் பண்றீங்களோ, அதுல வந்து ஸ்கிம்மிங் மாதிரி டிவைஸ் எல்லாம் வச்சிருந்து சப்போஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நடக்குது. சோ அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த இபர்ஸ். இந்த இபர்ஸ்ங்கிறதும் ஒரு அக்கௌண்ட் தான், அதை நீங்களே நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இருந்தா போதும், நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அது காலையில 8 மணில இருந்து நைட்டு 8 மணிக்குள்ள நீங்க ஓபன் பண்ணணும் அந்த இபர்ஸ்ங்கிற அக்கௌண்ட்டை. சோ அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, சோ அதுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த இஷ்யூ பண்ற ஏடிஎம் கார்டு வந்து உங்க பிரான்ச்சுக்கு போயிடும். நீங்க உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஓடிபி மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 10 டேஸ் கழிச்சு, அது ஒவ்வொரு பிரான்ச்சோட இருக்கிற லொகேஷனை பொறுத்து கூட குறைய அந்த டைமிங் ஆகலாம். சோ உங்க பேங்க்கு அந்த ஏடிஎம் கார்டு போயிடும். நீங்க உங்க பேங்க் புக்கை எடுத்துட்டு நீங்க அந்த மாதிரி இபர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஏடிஎம் கார்டு வந்துருக்கா நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்திருக்கானு செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டை உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க எப்பவும் போல ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ற மாதிரி இந்த இபர்ஸ் கார்டையும் நீங்க ஏடிஎம்ல ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா இந்த இபர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சேமிப்பு கணக்கு இருக்கும்ல எஸ்பி அக்கௌண்ட், அதுல இருந்து நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா டைரக்டா இந்த எஸ்பி கணக்குல உள்ள அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி தான் ஸ்வைப் பண்ணுவீங்க. ஆனா இனிமேல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த டைரக்ட் அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு நீங்க இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ, ஒரு 1000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த 1000 ரூபீஸ் மட்டும் அந்த எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்து அந்த இபர்ஸ் கணக்கு நீங்க மாத்திக்கிட்டு அந்த இபர்ஸ்க்கான ஏடிஎம் கார்டு வச்சு நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த 1000 ரூபீஸ் அன்னைக்கான போயிடுச்சுன்னா அது நில் பேலன்ஸ்ல தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ராட்ஸ் எதுவும் இருந்தாலும் அந்த இதுல எந்த பேலன்ஸும் இருக்காது. ஸோ உங்க அந்த இதுல இருந்து நீங்க சேஃப்டியா உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்க யூஸ் பண்றதுக்கு வேண்டிதான். இப்ப பர்ஸ்ல இருந்து தேவைக்கான காசு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணணும், மிச்ச காசு இருக்கிற மாதிரி. ஸோ தேவைக்கான காசை மட்டும் நீங்க அந்த இ பர்ஸ்ல போட்டுட்டு நீங்க அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டிரான்ஸ்பர் ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் மட்டும் ரீசார்ஜ் பண்றது எல்லாத்துக்குமே அந்த இபர்ஸ் கார்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இபர்ஸ் கார்டு என்ன மாதிரி கார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மாஸ்டர் கார்டு. ஸோ நார்மலா வந்து ரூபே கார்டு தான் வரும், ஆனா இபர்ஸ் கார்டு வந்து மாஸ்டர் கார்டு. நிறைய பேர் வந்து மாஸ்டர் கார்டு தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இபர்ஸ் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய சீட்ஸ்ல வந்து மாஸ்டர் கார்டு தான் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து மாஸ்டர் கார்டு தான் கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த இபர்ஸ் கார்டை வச்சு அவங்க ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மாஸ்டர் கார்டு வேணும்னு விரும்புறவங்க கூட இந்த இபர்ஸ் கார்டை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டு வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இபர்ஸ் கார்டு வந்து எத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து 3 இபர்ஸ் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து 3 இபர்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் அது வந்து ஒவ்வொரு பேர் கேட்கும். ஸோ உங்களுக்கு நார்மலா எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குன்னா அதுல வந்து ஒரு பேர் போட்டிருக்கும். அதாவது என்னன்னா உங்களோட பேர் என்னன்னா அந்த பேரு அப்படி கரெக்டா அந்த ஆதார் லேன இருக்கும் அதே பேர் தான் அதுல வந்து இருக்கும் அந்த ஏடிஎம் கார்டுல. ஆனா இந்த இபர்ஸ் கார்டுல வந்து உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ, உங்களுக்கு நிக் நேம் ஏதாவது அதை வந்து சூஸ் பண்ணி அந்த ஏடிஎம் கார்டு வர்றதுக்கும் போது அந்த பேர்ல தான் அந்த ஏடிஎம் கார்டு வரும், உங்க நார்மல் பேர்ல வராது. ஸோ அது வந்து 3 ஏடிஎம் கார்டு வரைக்கும் 3 இபர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஏடிஎம் கார்டு வரும், அந்த 3 பேரும் வைக்க போது ஒரே பேரை திரும்ப திரும்ப நீங்க கொடுக்க முடியாது. ஒரு பேர் ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா அதே பேரை திரும்ப கொடுக்க முடியாது, வேற வேற பேர் தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து பணம் டிரான்ஸ்பர் பண்றது வந்து இந்து வயாசிஸ்ல இருந்து
ஆப்ல கூட நீங்க உங்க எஸ்பி அக்கவுண்ட்ல இருந்து அந்த ஐ பர்ஸ் அக்கவுண்ட்க்கு மாத்திக்கலாம், நெட் பேங்கிங்லயே மாத்திக்கலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ்ல இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ எப்போ தேவையோ அப்போ நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களோட டிரான்சாக்ஷனை பண்ணிக்கங்க. ஸோ இ பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி, உங்களோட பணத்தை வந்து நீங்க யூஸ் பண்றது வந்து ரொம்ப சேஃப்டியா நீங்க யூஸ் பண்றது மிகச்சிறந்த வழி தான் அந்த இ பர்ஸ். நீங்க இன்னும் அந்த இ பர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலையா, நெட் பேங்கிங் வச்சிருந்து கண்டிப்பா நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பனா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ நீங்க பேங்க் பத்தி விரல் நுனியில வச்சுக்கணுமா, கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சரி, இவ்வளவு நேரம் வந்து இ பர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கான ரிப்ளை தெளிவா நான் கொடுக்குறேன். சரி, ஈபர்ஸ் அக்கவுண்ட் வந்து எப்படி ஓபன் பண்றதுன்னு நான் இப்ப சொல்றேன், வாங்க பார்க்கலாம். நீங்க கூகுள் போங்க, இந்தியன் பேங்க் டாட் நெட் டாட் இன் டைப் பண்ணி உங்க நெட் பேங்கிங் இதை ஓபன் பண்ணிக்கங்க. என்னாச்சு? உங்களோட சிஃப்ட் நம்பர் கேட்போம், உங்க சிஃப்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஸோ சிஃப்ட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேப்சா கேட்போம். ஸோ அந்த கேப்சா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் அடிக்கிற ஸ்க்ரீன் வரும். ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்க. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அது கீழே வந்து இ பர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆரோ மார்க் காமிக்கிற இடத்துல. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் என்ன காமிக்கிறதுனா 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகுது இந்த மெசேஜ். ஸோ அந்த இடத்துல ஓப்பன் அக்கௌண்ட் இருக்கும், அந்த ஓப்பன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இ பர்ஸ் அக்கௌண்ட் நிக் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களோட நெக் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணணுவாங்க, அதுக்கப்புறம் கேட்டகிரின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ண அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பப்ளிக்காக ஸ்டாஃபான்னு கேட்கும், நீங்கள் பப்ளிக்னு செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இ பர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம தாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.